நான் விஜய் பர்மதத்தை இந்த இடல சூப்பர் ஸ்டார் அம்மா பக்கம் அப்புறம் தலைவலி தான் தலைவலினா உயிரே கொடுப்போம் எங்க அண்ணன் அண்ணன் மாதிரி a good soul ரொம்ப சிம்பிளான ஆளு manly and handsome கெத் மாஸ் தலைவலினா மாஸ் தமிழ் சினிமாவோட கில்லி சின்ன வயசுல இருந்து இஸ் பீன் லைக் ரோல் மாடல் மாதிரி இருக்கறோம் ஆ அவரோட மாதிரி யாருமே நடிகர் இல்ல உலகம் நம்ம சொல்லும்னா அப்படி ஒரு நடிப்பு அவங்க அம்மா வந்து அங்க இறந்துட்டு இருப்பாங்க ஆனா இங்க வந்து அவங்க ஹீரோயின் ஆபரேஷன் காண்டி அவர் இருப்பாரு அந்த சீன் அவர் அழுவார் பாருங்க அந்த வினாடிட்ட போயிட்டு அதெல்லாம் சத்தியமா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் நல்ல ஆக்டர் ரீசெண்டா அந்த இன்டர்நேஷனல் அவார்டு கூட அவர் கிடைச்சது ஸோ அவர் தமிழ்நாட்டில இருந்து கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்றாருன்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ஃபேமிலியில ஒருத்தர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் அவரோட வந்து எனர்ஜி லெவல் வேறங்க சூப்பர் குட் டான்சர் பயங்கர காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கு அவங்க ஸ்பீச்சஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எதனா கஷ்டப்பட்டுட்டான் நொந்துட்டான் நம்மளை வந்து ஒரு கூட்டம் வந்து அமுக்கும் ஆனால் நம்ம அமுக்குனா கூட நீங்கள் என்ன பண்ண இக்னோர் பண்ணிட்டு போயினாருன்னு சொல்லியிருக்கேன் ஜில்லா படம் போ நான் வந்து அவரை பார்த்தேன் ஷூட்டிங்க்கு வந்தாங்க வீட்டில் ஆஃப்டர் ஷூட் வந்து ரொம்ப டயர்டானு சொல்லிட்டு ஃப்ளோர்லேயே இது பண்ணிட்டு ஸ்லீப்பிங் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணல அவர் ரொம்ப நாங்கள் வந்து வேசாட் படி பகுதியிலேருந்து வரோம் அங்கேயே வந்து நிறைய வந்து சோசியல் ஒர்க்கெல்லாம் அவர் செய்திருக்காரு அதனால வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் மனசுல மக்களுக்கு என்ன பண்ணணும்னு மனசுல தோணுச்சுன்னா அதை அவர் கண்டிப்பா பண்ணுவாரு தான் பண்றோன்றது தெரியணும்ன்றது இல்லாம தான் பண்ணும் அப்படின்றத மட்டும் அவர் யோசிச்சு நடக்கிறதுனால கொஞ்சம் பெட்டரா தெரியுது எல்லாம் சொல்லிட்டு செய்வாங்க எங்க அண்ணன் சொல்லாம வாழ்க்கை ஒரு வட்டண்டா இங்க தோக்குறவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் அதை நீ சீக்கிரமே புரிஞ்சுப்ப யார் அடிச்சு பொறி கலங்குதோ அவன் தான் தமிழ் பீச்ல வாக்கிங் போற உனக்கே இவ்வளவு இருக்குன்னா மெல்லல ஜாக்கிங் போற எனக்கு எப்படி இருக்கும் புக்கிரி பொங்கல்